வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மைசூர் பருப்பு மற்றும் சீனி என்பவற்றின் விலைகளை குறைக்க தீர்மானம். பொதுமக்கள் மீது அரசாங்கத்தால் கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறைகள் தொடர்ந்தால் மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட பறிபோகும் நிலை ஏற்படும் என எல்லே குணவங்ச தேரர் தெரிவிப்பு. அறிவுடையவரும் தற்பொழுது வீதியில் இறங்கி கவன ஈர்ப்பில் ஈடுபட மாட்டார்கள் என அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. சேதன பசலை புரட்சி வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என பசில் ராஜபக்ச தெரிவிப்பு. கொத்தலாவல சட்டமூலத்தை எதிர்த்து வாக்களிக்க உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணி அறிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுன கூட்டணியில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறுவதால் அரசாங்கத்தின் இருப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என தில்லும் அமுனுகமா தெரிவிப்பு. ஒன்று கூடுவதற்கான உரிமை என்பது அமைதியான முறையில் கவனஈர்ப்பில் ஈடுபடுவதற்கான உரிமையையும் உள்ளடங்கியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கருத்து. இராஜாங்க அமைச்சர் தில்லும் அமுனுகமவிடம் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை. பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் அனைத்து செயற்பாடுகளையும் கடுமையாக கண்டிப்பதாக வஜிர அபேவர்த்தன தெரிவிப்பு. நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ள அரசாங்கத்துடன் மோதும் பொறுப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாத்திரம் கிடையாது என ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மைசூர் பருப்பு மற்றும் சீனி என்பவற்றின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ண தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஒரு கிலோகிராம் பருப்பு 175 ரூபாய் என்ற குறைந்த விலையிலும் ஒரு கிலோகிராம் சீனி 110 ரூபாய் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக குறைந்த விலையில் பருப்பு மற்றும் சீனியை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அழகிய வண்ண குறிப்பிட்டுள்ளார். கொத்தலாவல சட்டமூலத்தை எதிர்த்து வாக்களிக்க உள்ளதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. கொத்தலாவல சட்டமூலத்தில் திருத்தம் செய்யப்படாவிட்டால் அதற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் பிரதி தவிசாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் தாம் இந்த கோரிக்கையை முன்வைத்த பின் சட்டமூலம் பிற்போடப்பட்டதாக அவர் கூறினார். ஏற்கனவே விமல் தலைமையிலான அணி அரசாங்கத்திற்கு அழுத்தங்கள் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அவமதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என இராஜாங்க அமைச்சர் தில்லும் அமுனுகமா அன்புடன் கோரிக்கை விடுப்பதாக எதிர்கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஒரு வேட்பாளர் சரியாக 65 லட்சம் வாக்குகளை பெற வேண்டும். எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்றார். அப்படியானால் 4 லட்சம் வாக்குகளே வித்தியாசம். ஒரு வகையில் செய்த இந்த உதவிக்கு மதிப்பளிக்க வேண்டாமா? இந்த கௌரவம் இல்லாது தலைக்கணம் கொண்ட திலும் அமுனுகமவும் நாங்கள் முன்வைக்கும் இந்த புள்ளி விவரங்களை ஆராய்ந்தால் புரியும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கண்டி மாவட்டத்தில் ஆதரவு வழங்கியிருக்காவிட்டால் சுமார் 50,000 வாக்குகளால் கண்டி மாவட்டத்தில் தோல்வி ஏற்பட்டிருக்கும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கொண்டதன் காரணமாகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேலதிகமாக 4 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதனை மறப்பவர்களை நன்றி மறந்தவர்கள் என்றே கூறுவார்கள். இந்த நன்றி மறந்த நிலைமையிலே திலும் அமுனுகமவுக்கும் ஏற்பட்டுள்ளது. ஒற்றுமையை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டுமாயின் இப்படியான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என அன்புடன் தயவுடனும் திலும் அமுனுகமவிடம் கோருகின்றேன். இப்படியான கருத்துக்களால் நமது கட்சியினரின் மனம் புண்பட்டுள்ளது. அவர்கள் மனமுடைந்து போயுள்ளனர். இவ்வாறான கருத்துக்களால் அன்பும் கௌரவமும் அழிந்து போகும் நிலை ஏற்படும். பொதுஜன பெருமுன ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ளது. அதேபோல் அரசியலும் செய்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடம் அரசாங்கம் இல்லை, அரசியலும் இல்லை. எனது வாயை மூடி இதனை நிறுத்த முடியாது. அது கஷ்டம். அனைத்து உடன்படிக்கைகளிலும் நானே கையெழுத்திட்டேன் எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். ஒன்று கூடுவதற்கான உரிமை என்பது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான உரிமையையும் உள்ளடக்கியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். நோய் பரவலை கருத்தில் கொண்டு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் உண்மையில் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு செல்லாமல் இருப்பது அவசியமாகும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஜான் கோத்தல்லாவல்ல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக கடந்த வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர்
ஜோசப் ஸ்டான்லி உள்ளிட்ட பலரை போலீசார் தூக்கிச் சென்று போலீஸ் வண்டிகளில் ஏற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கர் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஒன்று கூடுவதற்கான உரிமை என்பது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான உரிமையையும் உள்ளடக்கியதாகும். அது ஏனைய உரிமைகளான கருத்து சுதந்திரம் மற்றும் பொது நிர்வாக கொள்கைகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான சுதந்திரம் ஆகியவற்றை உரியவர்களுக்கு பிரயோகிப்பதற்கு உதவுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறுவதால் அரசாங்கத்தின் இருப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என போக்குவரத்து மற்றும் சமுதாய போலீஸ் சேவைகள் இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியிலிருந்து சுதந்திர கட்சி வெளியேறுவதால் அரசாங்கத்தின் இருப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. ஆளும் தரப்பின் பெரும்பாலான உறுப்பினர்கள் பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்துவார்களாகவே உள்ளார்கள். 2020 இடம்பெற்ற பொது தேர்தலில் சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுன தலைமையிலான தாமரை மொட்டு சின்னத்தில் போட்டியிட்டது. இதன் காரணமாகவே அவர்களுக்கு 2-3 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. தனித்து சென்றிருந்தால் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்ற பெறுபேறுகளே சுதந்திர கட்சிக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும். வேறு கட்சி என்ற அடிப்படையில் சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்க முடியும். விரும்பினால் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட முடியும். விரும்பாவிடின் அரசாங்கத்திலிருந்து தாராளமாக வெளியேற முடியும். எவரும் தடை விதிக்கவில்லை. இருப்பதாலும் வெளியேறுவதாலும் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. ஏனெனில் சுதந்திர கட்சியின் குறைந்தபட்ச உறுப்பினர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகிக்கின்றார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மீது அரசாங்கத்தால் கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறைகள் தொடர்ந்தால் மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட பறிபோகும் நிலை ஏற்படும் என எல்லே குணவங்ச தேரர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி நாடாளுமன்ற சுற்றுவட்டாரத்தில் பொதுமக்கள் முன்னெடுத்த போராட்டத்தை பாதுகாப்பு தரப்பினரே அனுமதியற்ற போராட்டமாக மாற்றியமைத்தனர். இதனை தெளிவாக விளக்கிக் கொள்ள முடிகிறது. பொதுமக்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்துவிடும் அடக்குமுறைகள் ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் விரோதமானது. நாட்டில் தற்போது ஜனநாயகத்திற்கு முரணான செயற்பாடுகள் அரச அதிகாரத்துடன் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. நோய் தாக்கத்தை குறிப்பிட்டு கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்கு தொடர்ந்தால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட பறிபோகும் நிலை ஏற்படும். இங்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இனி நாமும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அறிவுடையவரும் தற்போது வீதியில் இறங்கி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட மாட்டார்கள் என அமைச்சர் ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கலனி பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் நேற்று பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் அறிவார்ந்த எவரும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட மாட்டார்கள். அவ்வாறு போராடுபவர்கள் கட்சிகளின் சார்பில் போராடுவார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக இவ்வாறு போராடுவோர் சபிக்கப்பட வேண்டும். சில கட்சிகளை சேர்ந்த பௌத்த பீக்குகள் வீதிகளில் இறங்கி போராடுகின்றனர். தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சித்து வரும் வேளையில் இவ்வாறு செயற்படுவது நியாயமில்லை. அப்பாவி மக்களை வீதியில் இறக்கி அவர்களை அழிப்பாதையில் இட்டு செல்ல வேண்டாம். அறிவார்ந்த எந்த ஒரு கட்சி தலைவரும் தற்போது நாட்டில் போராட்டங்களை நடத்த உதவ மாட்டார்கள் என ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சேதன பசலை புரட்சி வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படாது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் ரசாயன பசலைகளை பயன்பாட்டை ரத்து செய்து சேதன பசலை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் திட்டம் எவருக்காகவும் மாற்றப்பட மாட்டாது. இந்த சேதன பசலை தொடர்பான அரசின் முடிவில் மாற்றமில்லை. இவ்வகையான புதிய புரட்சிக்கு முட்டுக்கட்டைகளை போட சிலர் தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர். ரசாயன பசலைகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் ஆயத்தமாகி வருவதாக சில இணையதளங்களில் வெளியிடப்பட்ட செய்திகளில் உண்மையில்லை. ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் லாபமீட்டிய தரப்புகள் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்சா மேலும் தெரிவித்தார்.
பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் அனைத்து செயற்பாடுகளையும் கடுமையாக கண்டிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நோய் பரவல் ஆரம்பமானதிலிருந்து அதற்கு முகம் கொடுத்தல் மற்றும் மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை வழங்குதல் ஆகிய விடயங்களில் அரசாங்கம் மிகவும் மோசமானதொரு செயற்திட்டத்தையே பின்பற்றி வருகிறது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களும் அரசியலமைப்பு சரத்துக்களும் அரச நிர்வாக கட்டமைப்பு முழுமையாக பாதிப்படையும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தற்போதுள்ள நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் எதிர்வரும் சில மாத காலங்களில் இப்போதுள்ளதை விடவும் நாடு பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும். இந்த நிலையில் நமது நாட்டில் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட செயலணி முழுமையாக தோல்வியடைந்துள்ளது என்ற விடயத்தை கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் சென்ற முதலாவது நாளிலேயே எடுத்துரைத்தார். நோய் பரவலை கட்டுப்படுத்துவதாக கூறி நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற் சென்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது சட்ட கோட்பாடுகளுக்கு அமைய செயற்படாத நாடு என்றுதான் ஏனைய சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் இலங்கை தொடர்பில் சிந்திக்கும். அதன் விளைவாக இலங்கைக்கான நிதி மற்றும் ஏனைய உதவிகள் கிடைக்காமல் போவதற்குரிய வாய்ப்புகள் உயர்வாக காணப்படுகின்றன. இவற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை நாட்டு மக்களே எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். ஆகையினாலேயே எந்த ஒரு செயற்பாடுகளும் நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார் என்று குறிப்பிட்டார். நாட்டு மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ள அரசாங்கத்துடன் மோதும் பொறுப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாத்திரம் கிடையாது என பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது பிரதான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிற தரப்பினருடன் மோதி நேரத்தை வீணடிப்பது பயனற்றதாகும். நடைமுறையில் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களிலிருந்து நாட்டு மக்களை மீட்க வேண்டுமாயின் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். தேசிய பொருளாதாரம், ஜனநாயகம் ஆகியவை பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன. இவ்விடயம் குறித்து அரசாங்கம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.